பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா நம்ம இது எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட அனுபவத்தை அப்படி ஷேர் பண்ணலாமா? பண்ணலாம். பராமரிப்பு ஒன்று தான், ஆனால் வந்து தீவன செலவு மட்டும் இதுக்கு அதிகம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தவிடு புண்ணாக்கு இந்த கொடி பாசனம் இது அப்படி கிடையாது, இது ஒன்லி மீன் மட்டும். ஒரு 20 சென்ட் வரும், 6 அடி இருக்கும் இடத்து பொறுத்து. களிமண்ணா இருந்தா நின்னுக்கும் தண்ணி, சரளியா இருந்தா இழுத்துரும். பக்கம் 6 இருக்கிறதுனால தவளை பாம்பு அதெல்லாம் உள்ள பூந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 மீனை காலி பண்ணிருச்சு. மீன் அரைச்சி மக்கா சோளம் கோதுமை மாவு அணைஞ்சு தராசு மாதிரி கட்டி நாலு இடத்துல வச்சோம். அந்த கரெக்டாக அந்த நாலு இடத்துக்கு மீன் வந்துடும். காவேரி ஆத்துல பிடிச்சி வாங்கிட்டு வர்றது நாட்டு விரலோட வளர்ச்சி அவ்வளோதான். அதுக்கு மேலே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரேரு ஆந்திரா விரல், அது வந்து கலப்பினம். கிணத்துல ஒரு 100 கிலோ மீன் இருக்கும். லோகு கட்லா கண்ட விராலு அவுரி விரால் இனத்துலயே பெரிய சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நம்ம கிணத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் வந்து குட்டையை பார்க்கணும், நைட்டில் கூட 1 டைம் வரணும். ஒரு கிலோ அதிகபட்சம் என்ன ரேட்டுக்கு போகும், குறைஞ்சபட்சம் என்ன ரேட்டுக்கு போகும்? குறைஞ்சது வீடியோ பக்கத்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி வந்திருக்கோங்க. எனக்கு இந்த ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸில் பூலாம்பட்டி ஒரு இடம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விரால் குட்டைக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப தெளிவாக ஒரு 2 குட்டையை வச்சு டீட்டெயில்டாக ஒரு விரால் குட்டையை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு குட்டை ஆரம்பித்து மீன் வளர்க்கணும்னா எப்படி வளர்க்கணுங்கிற மேஜரான ஐடியா வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள குஞ்சு எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. விரால் மீனுமே வந்து கிலோ கணக்கில் வந்து ஹோல்சேலில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரீட்டெயிலையும் கொடுக்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க இடத்துல என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூலாம்பட்டியோட அந்த ஆறு காவேரி தண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம்னு சொல்லலாம். பூலாம்பட்டியை குட்டி கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியில் வளரக்கூடிய இந்த ஆற்று மீன் அதை வந்து எப்படி வந்து வளர்க்குறாங்க, என்னென்ன உணவு கொடுக்குறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரும், எவ்வளோ செலவாகும், என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம பிரதர்கிட்ட கேட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி நிறைய தகவல் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன் பேர் சோர்மனியா, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்கோடி கிளியை பார்க்கலாம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்க, எவ்வளவு நாளா ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸா? லாஸ்ட் டைம் வந்தப்போ லோகு கட்லா பில்கண்ட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விரால் மீன் தான் போட்டிருக்கீங்க, அது என்ன காரணம்னா? லோகு கட்டில் அது 1 இயர், இது 1 இயர். அது பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு 150 தான் நம்மகிட்ட வந்து எடுக்கிறாங்க கேஜி. இங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சதே வந்து 350-500. அதோட இதில் கொஞ்சம் அதிக லாபம் இருக்குது அப்படின்றது. ஆமாம். ஆனால் அதோட இதில் வந்து பராமரிப்பு இது அதிகமாக இல்லை அது அதிகமாக? பராமரிப்பு ஒன்று தான், ஆனால் வந்து தீவன செலவு மட்டும் இதுக்கு அதிகம். ஓரளவு 2 குட்டை இருக்குது. 2 குட்டையில் எப்படின்னா தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கீங்களா? இது வந்து முன்னாடி விட்டது பெரிய சைஸு, இது வந்து விட்டு 3 மந்த் தான் ஆச்சு. நெட்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு 1 மந்த். இந்த குட்டையில விட்டு எவ்வளவு நாள் ஆகுது? 10 மந்த். ஒரு மீன் எவ்வளவு கிலோ இருக்கும்? ஒரு மீன் 1 கிலோ இருக்கு, 3/4 கிலோ, 1/2 கிலோ, அதிக வேரியேஷன் இருக்கும். 1 கிலோ சுத்தி இருக்கும். 1 கிலோ. லாஸ்ட் டைம் வரப்ப கூட அந்த நம்ம கழிவு எல்லாமே போட்டிருந்தாங்க, சாணம் எல்லாமே போட்டு உரமா கொடுத்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தவிடு புண்ணாக்கு இந்த கொடி பாசனம் அப்படி இப்படின்ட்டு நிறையா சாப்பாடு செஞ்சு போகிறது, இது அப்படி கிடையாது. இது ஒன்லி மீன் மட்டும், மீன் குஞ்சு. இங்கே நம்ம பக்கத்தில் ஆறு இருக்கிறதுனால தினமும் வாங்கி கிலோ வந்து 25 ரூபீஸ் 30 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வாங்கி நம்ம இதில் போடுறோம் லைவாக. டேரெக்டாக நீங்கள் அந்த ஆற்றுலேயே பிடிச்சி கூட இல்லை வாங்கி கூட போட்டுருவீங்க? சம்டைம்ஸ் அப்பா போய் பிடிப்பாங்க. விவசாயம் பண்ணுறதுனால டைம் இல்லை அப்பாவுக்கு அப்படின்ட்டா ஃபுல்லாக அப்பா தான் மெயின்டைன் பண்ணுறாரு. ஓகே ஓகே. டைம் இல்லைனா அப்புறம் போக மாட்டார். ஆற்றுல தண்ணி போச்சுன்னா நமக்கு கிடைக்காது. ஓகே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ போட்டோம் கருவாடு. ஆமாம். அதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவோம், அந்த டைமில் இதை போட்டுக்குவோம். ஒரு 2 வகையான கருவடு வச்சுருந்தீங்களா, அது என்ன காரணம்? நமக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம். இப்போ அந்த அசர குஞ்சுங்கிற கருவடு வந்து இந்த 1 மந்த்துக்குள்ள குஞ்சுக்கு போகிறது. என்ன மீன் அது பெருசாக போட்டிங்களா? அது அது காவா புரட்டம் தோண்டிட்டு எவ்வளவு தண்ணி ஏத்துனீங்க? டைரக்டா தண்ணி ஏத்திட்டீங்களா எப்படி? அது டைரக்டா தான்.
நம்ம ஆத்துல இருந்து மோட்டர் வச்சு டைரக்டா ஏத்திட்டோம். சோ இப்போ உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல தண்ணி சுத்தி தண்ணி வளம் அதிகமா இருக்கிறதுனால தண்ணி வத்துறது கம்மியா இருக்கும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் வறட்சியான இடத்துல இந்த மாதிரி ஏத்த முடியுமா டைரக்டா? இடத்தை பொறுத்து, களிமண்ணா இருந்தா நின்னுக்கும் தண்ணி, சரளியா இருந்தா இழுத்துரும் இழுத்துரும். கைஸ், முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இவங்க சொல்றது எல்லாமே இவங்க சூழலுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள். ஆமா, ஆத்து தண்ணி இறக்கிட்டு குஞ்சு விட்டேன். எவ்வளவு குஞ்சு விட்டீங்க? நான் வந்து ஒரு 8000 குஞ்சு விட்டேன். 8000 குஞ்சு? ஆமா. அப்ப வந்து நமக்கு வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது. அந்த சைடு நம்ம பக்கம் ஆறு இருக்கிறதுனால தவளை பாம்பு அதெல்லாம் உள்ள பூந்தையெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 மீனை காலி பண்ணிருச்சு. ஓ, அப்படியா? ஆமா, இப்ப ஒரு 3000 மீன் தான் இருக்கு. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து 5500 மீன் விட்டேன். ஓகே, அது அப்படியே இருக்கு. ஏன்னா ஃபுல்லாக அதில் உள்ள அனுபவத்தில் இது ஃபுல்லாக சரி கட்டி பாம்பு கிம்பு எதாவது வராமல் காப்பாற்றி, பாம்பு தவளை எதுவுமே உள்ள வராத காப்பாற்றியாச்சு. அனுபவத்தில் கற்றுக்கிறதா சிறந்த படம். நீங்கள் ஆரம்பத்தில் விட்ட உடனே என்ன பண்ணீங்க, என்ன உணவு கொடுத்தீங்க? ஆரம்பத்தில் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா மீன் அரைச்சி மிக்சியில் வச்சு அரைச்சி அதுக்குள்ளே மக்காசோளம் கோதுமை மாவு பிணைஞ்சி அந்த ஒரு தராசு மாதிரி கட்டி ஒரு நாலு இடத்துல வச்சோம். அந்த கரெக்டாக அந்த நாலு இடத்துக்கு மீன் வந்துடும். இல்லைன்னா நம்ம கருவாட்டை கூட நம்ம அரைச்சி இதையும் மூணு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். எடுக்கும் பாண்டு தோண்டி நம்ம மீனாக விற்கிற வரைக்கும் எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? கரெக்டாக தீவனம் பண்ணிக்கலாம். 10 மந்த், 10 மாசம், 8 மாசத்துல வளர்ந்துரும். நீங்க வந்து கரெக்டா மீன் போட்டீங்களா 8 மாசத்துலயே வளர்ந்துரும். ஃபீடிங் தான். விரால் பொறுத்த வரைக்கும் 1.5 கிலோ வரும். அதுக்கு மேல வருதுன்னு பாத்தீங்கன்னா ரேரு ஆந்திரா விரால், அது வந்து கலப்பினம். ஓ, இதுல கலப்பினம்லாம் இருக்குதா? ஆமா, இது வந்து நாட்டு விரால். நம்ம காவேரி ஆத்துல பிடிச்சி வாங்கிட்டு வர்றது. நாட்டு விரலோட வளர்ச்சி அவ்வளவுதான். நாட்டு விரலுங்கிறது இந்த அளவுதான் வளரும். இந்த அளவுதான் வளரும். அதிகமான இப்ப இந்த மாடுலயே அந்த ஜெர்சி மாடு அதிக பால் கொடுக்குது. ஆமா, அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி நாட்டு விரலோட அதிகபட்சம் இதுதான். இதுதான் கோதுமை மீன் அரைச்சு போடுறதெல்லாம் வந்து தினமும் கட்டுப்படி ஆகுமா? தினமும் போடக்கூடாது. நீங்க வந்து ஒரு 1 மந்த் வலையில போட்ட நெட்ல போட்டோம்ல. ஆமா, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு 4 இன்ச் வர்றதுக்கு போது அந்த அசர குஞ்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு டைம் போட்ட போதும், அதோட குரோத் நல்லா இருக்கும். டைம்ங்கிறது வாரத்துக்கு ஒரு நாளா? இல்ல இல்ல, டெய்லி டெய்லி ஒரு வேலை ஒரு வேலை போட்டுருவோம். எவ்வளவு செலவு ஆகுதுன்னு சொல்லுங்க. ஜேசி போச்சு தோண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் தான் செலவு. செம்மண் காடு, அதனால நிறைய வந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு 200 லோடு கிட்ட வந்துச்சு. மொத்தமே ஒரு 50000 ரூபா ஆச்சு. போன அறுவடை டைம்ல எடுத்துட்டு. சூப்பர் சூப்பர். இதுல தண்ணி பாய்ச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்கு, பிரச்சனை இல்ல? பிரச்சனை கிடையாது. சப்போஸ் கிணறு இருந்தா இப்போ தண்ணி அதிலிருந்து எடுத்து பாய்ச்சிக்கலாமா? எடுத்துக்கலாம். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் போயிட்டு அந்த கவர்மெண்ட்ல பண்ணைக்குட்டையை அது இது பண்ணிட்டு பண்ணலாம். நீங்களும் வச்சிருக்கீங்களாண்ணா? நாங்களும் வச்சிருக்கோம், ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆனா நாங்க ஆத்துல இருந்து தான் தண்ணி எடுக்கிறோம். ஏன்னா ஆத்து தண்ணிக்கு தான் அதோட வளர்ச்சி நல்லா இருக்கு. ஆனா நம்ம கிணத்துலயுமே நிறைய மீன் போட்டுருக்கீங்க பார்த்தேன். கிணத்துல ஒரு 100 கிலோ மீன் இருக்கும். 100 கிலோ இருக்குமா? 100 கிலோ இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா லோகு, கட்லா, பில்கண்ட, விராலு, அவரி. விராலு இனத்திலேயே பெரிய இனம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது நம்ம கிணத்துல பாத்துருப்பீங்க. ஒரு 2 கிலோ இந்த மாதிரி நல்ல தடியில அது விரால் தானே அது? ஆமா, குழி தோண்டியாச்சு, தண்ணி வந்து நீங்க ஆத்துல இருந்து இறக்கிட்டீங்க. குஞ்சு வந்து 8000 குஞ்சுங்கிறது என்ன என்ன விலை வருது? குஞ்சு அது சைஸை பொறுத்து. ஓகே, நீங்க என்ன சைஸ்ல விடுவீங்க? நான் வந்து 3-5 சைஸ் தான். அந்த சீசனை பொறுத்து ஒரு டைம் 4 ரூபாய்க்கு கிடைக்கும், 2 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு குஞ்சோட 4 ரூபாயா? 4 ரூபாய். அப்போ 8000 குஞ்சிங்கன்னா அப்போ 32000 கிட்ட ஆகுது. ஆமா, ஆனால் அப்படியே அந்த 8000 குஞ்சு எடுக்க முடியாது. ஆமா, எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். நம்ம பாத்து இந்த மாதிரி வலை கட்டி சேஃப் பண்ணி ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் வந்து குட்டையை பார்க்கணும். நைட்ல கூட ஒரு டைம் வரணும். 32000 ரூபாய்க்கு குஞ்சு போட்டீங்க, 50000 ரூபா ஒரு செலவு பண்ணிட்டீங்க, இப்போ வரைக்கும் ஒரு 80000 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஃபுட்டு எல்லாம் சேர்த்து அந்த ஒரு 10 மாசத்துக்கு எவ்வளவு செலவுன்னு நினைக்கிறீங்க? 10 மாசத்துக்கு அப்படியே மந்த்லி 10,000 ஆயிரும். 10,000 ரூபாய் ஆயிடும். அது ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. உணவோட செலவை எப்படி குறைக்கலாம்? உணவோட செலவுனா நம்மளே மீன் பிடிக்கலாம். சம்டைம்ஸ் அப்பாவே போவாரு, அவ்வளவு வந்திருக்காது. உணவு செலவு குறைக்கிறேன்னு கம்மியா போட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்காது. செலவுன்னு பார்த்தா ஒரு 1.5-2 கிட்ட வந்துருது. அவ்வளவுதான். நம்ம உழைப்பு டெய்லியும் போடணும் இல்லைங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை வேலைக்கு ஃபுட்டு போடுறீங்க? ஒரே வேலை. இந்த டைமுக்கு போடுறீங்க? காலையில. 3000 மீனுக்கு என்ன கணக்குல ஃபுட்டு போடுவீங்க? எவ்வளவு போடுவீங்க? ஒரு 30 கிலோ, ஒரு 40 கிலோ ஒரு நாளைக்கு. ஆமா, எடுக்கானா நம்ம வந்து ஒரு 20 கிலோ அந்த ரேஞ்ச் போடுறோம். அது எவ்வளோ போட்டாலும் சாப்பிடும். எவ்வளோ போட்டால் சாப்பிடும். தண்ணி வந்து எவ்வளோ நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றுவீங்க? நம்மளுக்கே 10 தெரியும். 1 மந்த்து, 2 மந்த், ஃபர்ஸ்ட்டு 2-3 மந்த் மாற்ற தேவையில்ல. ஒரு 10-20 நாள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அது உறிஞ்சிட்டு இருக்கும். புதுக்குட்டை புதுசாக தோன்றுறீங்களா சொல்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே நின்றும். நீங்கள் 6 அடி வரைக்கும் தோண்டிருக்கீங்க, எந்த மட்டம் வரைக்கும் தண்ணி லெவல் மெயின்டைன் பண்ணுவீங்க? நம்ம கழுத்து வரைக்கும் ஒரு 4 அடி. 4 அடி 5 அடி. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து மீன் டெத் ஆகிற வாய்ப்பு இருக்கானே, நோய் வந்து? ஆ, இருக்குது. பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னு அதுக்கு ஒரு அம்மா மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், மஞ்சத்தூள், வேப்பந்தலை. அந்த முன்னாடின்றீங்கல்ல, அது எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு? இல்லை, நமக்கு கிளைமேட் சேஞ்ச். ஓ, அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே பண்ணிடணும். ஆமாம், பண்ணிடணும். 1 மந்த்துக்கு ஒரு டைம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் அரைச்சிட்டு நல்லா நம்ம காட்டு மஞ்சள் இருக்கு பார்த்தீங்க, உருண்டை மஞ்சள். ஆமாம், ஆமாம். நம்மளே லைவாக போயிட்டு ஒரிஜினலாக அரைச்சி
அது கூட வேப்பந்தலை ஒரு 2 கிலோ, மஞ்சத்தூள் 2 கிலோனா வேப்பந்தலை 2 கிலோ நல்லா சேர்ந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலப்பி மோட்டர் எடுத்து பார்த்தீங்களா, அப்போ அந்த பிடிச்ச ஒரு ரெண்டை பிடிச்சி பிடிச்சமா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரிட் ஆயிடும், அப்படியே ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி. ஆமாம், எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரிட் ஆயிடும். அம்மைங்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி நோயே வராது. ஆமாம், கரெக்டாக 10 மாதம் ஆன பிறவும் சில மீன் வந்து தடியாகாமே வெயிட் ஆகாமல் கம்மியாகவே இருந்திருக்கும்ல. ஆமாம், அது எதனால், அது எப்படி வந்து நம்ம அதை சரி கட்டலாம்? ஒரு ஒரு வீட்டில் அஞ்சு குழந்தைங்க இருக்குன்னா கரெக்டான எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி தான், அதே மாதிரி நம்மளால எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம போடுற தீவத்தை சமமாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், எடுக்கிற மீன் பெருசாகவும் இல்லாத மீன் சின்னதாகும். ஆமாம், ஸோ 2 குட்டை வச்சுட்டீங்க, இதில் வந்து இப்போ ரெடியாக இருக்கு மீன் வளர்ந்து 1 கிலோ 3/4 கிலோ இருக்கு. 1 கிலோ அதிகபட்சம் என்ன ரேட்டுக்கு போகும், குறைஞ்சபட்சம் என்ன ரேட்டுக்கு போகும்? 1 கிலோ அன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்து குறைஞ்சது 350 ரூபாய்க்கு போகும். அதிகபட்சம் நல்ல லாபத்துக்குன்னா நல்லாவே 800 வரைக்கும் போதுங்கிறாங்க. 4000 மீன் நல்லா நல்லபடியாக வளர்த்தனமா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 2 டன் வரும். 2 டன் 350 கணக்கே வருவோமே. ஓகே, ஒரு 2 டன் 350 எவ்வளோ வருது? 7 லட்சம். 7 லட்சம் 800னா 16 லட்சம், டபுள். 4000 விட்ட குஞ்சியுமே ஓவராலாக சேர்த்து ஒரு 2 டன் கிடச்சிதுன்னா 7 லட்சரூபா லாபம் பார்க்கலாம். அதில் ஒரு 3 லட்சரூபா செலவுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டதுக்கான உழைப்புக்கான பலன் இருக்குது. ஆமாம், எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் வரமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது. பலன் இருக்குது. நான் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே சரி அனுபவம் இல்லாமல் இறங்கிறவே இறங்கிறாதீங்க. உங்களுக்கு ஒரு மேஜரான ஐடியா இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா முழுமையாக இவ்வளோ தூரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நல்ல தகவலை வந்து பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட கேட்டு உங்களை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உருவப்பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். பை.